हाई फ्रेंड्स वेलकम टू अवर कुकिंग टाइम चैनल इनकी नाम आटोड रत्ते वे पिछड़ मारे और सूपरान सब रोम सिंपला कुरीपा इंपु चतान मूण रोल से देव अभी पड़ान पाकलवा नाम और पांद्र नाम वांग आटोड रत्ते सेत मेल मेल करेची विड आरमिका इंब से रतमो आटोड रतम दांग अल्लेट ऊती वचरपा और सब कड़क इत रे आटोड रतम अब आना इधर आटोड रतम दांग नाम रत करेची विड़ोद पाती नम कट वरल वो उपकम वेपोल करेची विडूंग नाम करेबूद रतम नम्बर कई विल्क वलीपाल इेपोल कट वरल वे मुड़ चिं चिं पीस ना करेची विडला अद मट नाम करेबूद अंत आटोड मुड़ी रे नम कईो अं ओर ओटीर अ नम कटीचनापोल रिमूव पड़ी एड़ा पाती मारेकूर मुड़ा नाम रिमूव पड़ी मबड़ी ना करेची विडला इंदुक नाम अंत रेपोल करेची एड़ पे नाम स्टव आन पड़े और पात्र वे रे टी स्पून अल्वक ऊतिकला ना का वो कल टी स्पून अल्वक कड़ उल और कल टी स्पून अल्वक जीरकम इत रे सेटेट अलग पुरी वो ना पुरस पुरसा कट पड़ी वज मूण मूणु पचमिगर कुत् करवल इत रे से ना वरक आरमिका इत पचमि स्टार्टिंग वरुक अंत पचमिकूर कारम इी नाम रत सापो अंत पचमिगो पीस वायन कार अंदर अनाल नाम स्टार्टिंग पचमिगुट ना इेपोल वरतेकलें अदक्रम ना पुरस पुरसा कट पड़ी वज और वंगयो से वरक आरमिका नाम से वंगय मुलसा फ्रे आगण अवश्य और 50% फ्रे आना पोंग्क नाम फ्रे पड़ी एड़ पे कल टी स्पून पाई अल्वक मंजल पड़ी और कल टी स्पून अल्वक तनि मिगाईपुड़ी इतान उप கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கிளறி விடலாங்க ஒரு 30 செகண்ட் இந்த அளவுக்கு நாம ஃப்ரை பண்ண பிறகு ஆல்ரெடி நாம கரைச்சு வச்சிருக்க ஆட்டோட ரத்தத்தை இதோட சேர்த்து அடுப்பை இப்ப மீடியமான ஃப்ளேம்ல வச்சிட்டு நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கிளறி விட்ட பிறகு அதோட நிறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி கிட்டத்தட்ட Black கலர்ல மாறிடுங்க பாத்தீங்களா அதோட நிறம் மாறி நல்ல Black கலர்ல வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு நாம அதோட சிகப்பு கலர்லாம் மாறி Black கலர்ல வந்த பிறகு அடுப்பை இப்ப லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு அத அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிரலாங்க சரியா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நாம இத ஓபன் பண்ணலாங்க ஓபன் பண்ணி ஒரு முறை இந்த மாதிரி நாம கலந்து விட்டு உப்பு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கலாங்க உப்பு தேவைப்பட்டா அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயை நல்லா துருவி இதோட சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க ஒரு சிலருக்கு ரத்த பொரியல் சாப்பிட்டோம்னா சரியான பிரச்சனை இருக்குறதா சொல்றாங்கங்க அதனால நாம ரத்த பொரியல் பண்ணும்போது கொஞ்சம் தேங்காயை ಜಾஸ்தியா போட்டுக்கிட்டோம்னா அந்த பிரச்சனை இருக்காதுங்க இதே போல நாம தேங்காய் துருவல சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்ட பிறகு மறுபடியும் ஒரு முறை மூடி போட்டு மூடி வச்சிரலாங்க சரியா ஒரு 1 நிமிஷம் கழிச்சு நாம இத ஓபன் பண்ணி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி தூவி நல்லா பொரிசு பொரிசா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு கை அளவு மல்லி தழையும் தூவி நல்லா கலந்து விட்டு இறக்கிரலாங்க அவ்வளவுதாங்க ஆட்டோட ரத்த பொரியல ரொம்ப ரொம்ப சுவையா ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்ல தயார் பண்றங்க ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சா சின்னதா ஒரு லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சா நம்ம फ्रेंड्स எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இதே போல ஒரு அருமையான வீடியோல மீட் பண்ணலாம் பை